இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெக்டார் அப்ரோச் ஆஃப் த்ரீ டைமென்ஷனல் ப்ராப்ளம் இன் ஈக்விலிபிரியம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஈக்விலிபிரியம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ப்ராப்ளம்ல த்ரீ டைமென்ஷனல் ப்ராப்ளம் வெக்டார் அப்ரோச் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். லெட் மீ கெட் இன்டு த ப்ராப்ளம். த்ரீ கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் F1, F2, F3 ஆர் ஆக்டிங் அட் ஏ. ஸோ ஏங்கிற பாயிண்ட்ல மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, F1, F2 அண்ட் F3 as shown in figure. And unknown force F is attached to the system, make the particle A in equilibrium. அதாவது இந்த மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் சிஸ்டம் வந்து ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ல இல்லை. எஃப்ங்கிற ஒரு அன்னோன் ஃபோர்ஸை நான் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணேன் அப்படின்னா சிஸ்டம் வந்து என்ன வருது அப்படின்னா ஈக்விலிபிரியம் கண்டிஷனுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன் தி மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் தி அன்னோன் ஃபோர்ஸ். ஸோ நீங்க அடிஷ்னலா ஆட் பண்ற அந்த அன்னோன் ஃபோர்ஸோட மேக்னிட்யூட் என்ன அண்ட் டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ டயக்ராம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ், ஒய், இசட் அந்த த்ரீ பிளேன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஆக்சிஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ், இந்த ஆக்சிஸ் ஒய், ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்க ஆக்சிஸை இசட்னு சொல்லுவோம். இது எல்லாமே பாசிட்டிவ் சைட். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ரைட் பாசிட்டிவ், ஒய் ஆக்சிஸ்க்கு அப்வர்டு பாசிட்டிவ், இசட் ஆக்சிஸ்க்கு ஃப்ரண்ட் பாசிட்டிவ். இதே பிஹைண்டில் போட்டிங்க அப்படின்னா நெகட்டிவ், டவுன்வர்டாக போட்டிங்கன்னா நெகட்டிவ், லெஃப்ட் சைடில் போட்டிங்க அப்படின்னா நெகட்டிவ். நமக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னா இந்த பாசிட்டிவ் ரீஜியன் மட்டும்தான். அதாவது எக்ஸ் ஒய் பிளேன்ல பாசிட்டிவ் ரீஜியன், இது என்ன அப்படின்னா இசட் ஒய் பிளேன்ல பாசிட்டிவ் ரீஜியன், தென் எக்ஸ் இசட் பிளேன்லையும் பாசிட்டிவ் ரீஜியன். பாசிட்டிவ் சைடு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் சைடை பத்தி நீங்க என்ன பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னா ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இப்போ ஏங்கிற பாயிண்ட் பாருங்க, ஏங்கிற பாயிண்ட்ல F1 எப்படி இருக்கு அப்படின்னா ஹரிசாண்டலா என்ன ஆகுது அப்படின்னா ஆக்ட் ஆகுது. அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 15 நியூட்டன். அதே மாதிரி F3 பார்த்தீங்க அப்படின்னா டவுன்வர்டு ஆக்ட் ஆகுது, அதோட வேல்யூ 90 நியூட்டன். தென் F2ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை பிங்கிற பாயிண்ட்ல கட்டி வச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் அலாங் த ஸ்ட்ரிங் என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகும். சரிங்களா, அந்த டென்ஷன் தான் என்ன அப்படின்னா F2, அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 80 நியூட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஏங்கிற பாயிண்ட்ல இந்த மூணு ஃபோர்ஸ் இருக்கிறப்போ நமக்கு என்ன ஆகலை அப்படின்னா சிஸ்டம் வந்து ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ல இல்லை. அப்போ எஃப்ங்கிற ஒரு அன்னோன் ஃபோர்ஸை என்ன பண்றாங்க அப்படின்னா ஆட் பண்றாங்க. இந்த அன்னோன் ஃபோர்ஸை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா சிஸ்டம் வந்து ஈக்விலிபிரியம் கண்டிஷனுக்கு மாறுது. ஸோ டு செட் த சிஸ்டம் இன் ஈக்விலிபிரியம் கண்டிஷன் ஒரு அன்னோன் ஃபோர்ஸ் என்ன பண்றாங்க ஆட் பண்றாங்க. அதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம் ஈக்விலிபிரியம் கண்டிஷனுக்கு மாறிடுது. ஓகேங்களா, இப்போ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த அன்னோன் ஃபோர்ஸை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டயக்ராம்ல கோஆர்டினேட்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைன் பண்ணும். அதாவது ஒவ்வொரு பாயிண்டோட கோஆர்டினேட் வேல்யூ. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு பாயிண்ட் கணக்கு, ஏங்கிற பாயிண்ட் இருக்கு, தென் பிங்கிற பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த ஏங்கிற பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா எதுல இருக்கு அப்படின்னா எக்ஸ் இசட் பிளேன்ல இருக்கு. சரிங்களா, அதாவது ஒய் கிடையாது, ஜீரோ ஹைட் கிடையாது, தரையில இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் பிங்கிறது என்ன அப்படின்னா ஒய் இசட் பிளேன்ல இருக்கு, அதாவது எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஜீரோ அந்த ரேஞ்சில் இருக்கு. இப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட் முதல்ல கன்சிடர் பண்ணிக்கோங்க, அது வந்து அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்னா 4 மீட்டர் இருக்கு. ஸோ ஏங்கிற பாயிண்ட் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் 4 மீட்டர், 4 மீட்டர் ரைட் சைடில் இருக்கு, ஒய் வேல்யூ ஜீரோ, ஏன் அப்படின்னா அது எக்ஸ் இசட் பிளேனில் இருக்கு, ஹைட் கிடையாது. தென் அலாங் த இசட் ஆக்சிஸ் 4 மீட்டர் ஃப்ரண்ட்ல இருக்கு, ஸோ 4 மீட்டர் ஃப்ரண்ட், ஸோ ரைட் சைடு ஃப்ரண்ட், அப்போ ரெண்டுமே என்னதுதான் பாசிட்டிவ் தான். அதே மாதிரி பிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கோங்க, பிங்கிற பாயிண்ட் வந்து ஒய் இசட் பிளேன்ல இருக்கு, அப்போ எக்ஸ் வந்து ஜீரோ, அதாவது எக்ஸ் பிளேன்ல எதுவுமே கிடையாது. ஒய் வேல்யூ என்ன, இசட் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். தென் இப்போ ஒய் ஆக்சிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இதோட ஹைட் என்ன இருக்கு அப்படின்னா சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் ஆக்சிஸோட வேல்யூ 8 மீட்டர். தென் அலாங் த இசட் ஆக்சிஸ் வந்து இந்த தூரம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த தூரம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன இருக்கும் அப்படின்னா 4 - 2 என்ன அப்படின்னா 2 மீட்டர் இருக்கும். சரிங்களா, ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 2 மீட்டர். ஸோ இதுதான் வந்து ஏ அண்ட் பியோட கோஆர்டினேட். ஸோ இதுக்கப்புறம் இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம், சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோர்ஸ் வெக்டார் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஃபோர்ஸ் வெக்டார்னா என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் வெக்டார் இஸ் ஈக்வல் டு ஃபோர்ஸோட மேக்னிட்யூட் வேல்யூ இன்ட்டு யூனிட் வெக்டார் லாம்டா. யூனிட் வெக்டார்னா என்ன அப்படின்னா யூனிட் வெக்டார் இஸ் ஈக்வல் டு எ வெக்டார் டிவைடட் பை
த மேக்னிடியூட், அந்த வெக்டாரோட மேக்னிடியூட், எந்த வெக்டார் போட்டாலும் அந்த வெக்டோருக்கான வெக்டாருக்கான மேக்னிடியூட டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு இந்த ப்ராப்ளம் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வெக்டார் எடுத்துக்கிறோம். டிஸ்டன்ஸ் வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வெக்டார். டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ரெண்டு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன், இது வந்து பாயிண்ட் நம்பர் டூ. இந்த ரெண்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் வச்சுக்கலாம். இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூன்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் வெக்டர் என்ன அப்படின்னா எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு ஐ. ஐங்கிறது என்ன அப்படின்னா அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்க்கான யூனிட் வெக்டர். தென் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இன்ட்டு ஜே பிளஸ் இசட் டூ மைனஸ் இசட் ஒன் இன்ட்டு கே. ஐ ஜே கேங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ்க்கான யூனிட் வெக்டாரோட வேல்யூ. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் வெக்டாருக்கான ஃபார்முலா. அதோட மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐயோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஜேயோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பிளஸ் கேயோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர். ஒவ்வொரு டேர்மோட கோஎஃபிஷியன்ட்டையும் ஸ்கொயர் பண்ணிட்டு சம்மேஷன் பண்ணி ரூட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ டிஸ்டன்ஸும் டிஸ்டன்ஸ் வெக்டாரும் தெரிஞ்சது அப்படின்னா யூனிட் வெக்டார் கண்டுபிடிச்சிடலாம். யூனிட் வெக்டாரும் ஃபோர்ஸ் வேல்யூவும் தெரிஞ்சது அப்படின்னா ஃபோர்ஸ் வெக்டார் கண்டுபிடிச்சிடலாம். இதை வச்சு நம்ம சம்மை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குது, அதாவது என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குது, அந்த ஃபோர்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வெக்டார்ஸாக மாற்றலாம், ஃபோர்ஸ் வெக்டார்ஸ். ஸோ நம்ம முதல்ல சிம்பிளாக ஒவ்வொரு ஃபோர்ஸாக பண்ணுறேன். இப்போ நான் F1 எடுத்துக்கிறேன். F1 பார்த்தீங்க அப்படின்னா அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஆக்ட் ஆகுது. அதாவது ஏதாவது ஒரு ஆக்சிஸ்க்கு அலாங்காக ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த வெக்டார் போடுறது ரொம்ப ஈஸி, சரிங்களா? இப்போ F1 வெக்டார் பார்த்தீங்க அப்படின்னா F1 எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகுது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அலாங்காக ஆக்ட் ஆகுது. தென் பாசிட்டிவ் சைடு, எக்ஸ் ஆக்சிஸோட பாசிட்டிவ் சைடில் ஆக்ட் ஆகுது. ஸோ மூணு வெக்டார் பார்த்தோம், ஐ ஜே கே. ஐங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு, ஒய்ங்கிறது ஜேங்கிறது ஒய் ஆக்சிஸ்க்கு, கேங்கிறது இசட் ஆக்சிஸ்க்கு. இது எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக ஆக்ட் ஆகுதுனால ஜேயோட கோஎஃபிஷியன்ட் ஜீரோ, கேயோட கோஎஃபிஷியன்ட் ஜீரோ. ஸோ F1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு F1ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 50 நியூட்டன் இன்ட்டு ஐ வெக்டார் பிளஸ் ஜீரோ ஆஃப் ஜே வெக்டார் பிளஸ் இது ஒன்று வரும், சரிங்களா? ஜீரோ ஆஃப் கே வெக்டார். ஏன் கேக்கும் ஜேக்கும் ஜீரோ போட்டிருக்கு அப்படின்னா இது அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஐக்கு மட்டும்தான் வேல்யூ வரும். ஸோ ஜே கேலாம் ஜீரோ ஆயிரும். ஸோ F1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 50 i, அவ்வளோதான். இதே மாதிரி F3 வெக்டார் பார்த்தீங்க அப்படின்னா F3 வெக்டார் வந்து அலாங் ஒய் ஆக்சிஸ் ஆக்ட் ஆகுது, அதுவும் டவுன்வேர்ட் டைரெக்ஷன் ஆக்ட் ஆகுது. டவுன்வேர்ட் டைரக்ஷன் அப்படின்னா நெகட்டிவ். ஸோ F3 வெக்டார் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா அலாங் ஒய் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகுது, அதுவும் என்ன அப்படின்னா டவுன்வேர்ட், அதாவது நெகட்டிவ் சைடில் ஆக்ட் ஆகுது. ஸோ ஐ கமா ஜே கமா கேல அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் கேன்சல், அலாங் ஒய் ஆக்சிஸ் கேன்சல், ஜே வெக்டார் மட்டும்தான் வரும். ஸோ F3 இஸ் ஈக்குவல் டு அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 90 நியூட்டன் இன்ட்டு மைனஸ் ஜே. ஏன் மைனஸ் ஜே போடுறோம் அப்படின்னா நெகட்டிவ் சைடில் இருக்கிறதுனால. ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா F3 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 90 - 90 ஜே. தென் எஃப் வெக்டார் என்ன அப்படின்னா அன்னோன் வெக்டார். F2 என்ன அப்படின்னா ரெண்டு பாயிண்ட்டுக்கு இன்பிட்வீனில் ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம யூனிட் வெக்டார் ஃபைன் பண்ணி தான் இதை ஃபைன் பண்ண முடியும். ஸோ தெர் ஆர் 4 வெக்டார்ஸ். F1 என்ன அப்படின்னா 50 i. தென் F3 வெக்டார் என்ன அப்படின்னா -90 j. அண்ட் எஃப் வெக்டார் அன்னோன் வெக்டார் என்ன அப்படின்னா FXi பிளஸ் FYJ பிளஸ் FZK. அது அன்னோன்கிறதுனால எந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எனக்கு தெரியாது, அதனால என்ன பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் அன்னோனாக எடுத்துருக்கேன். தென் F2 வெக்டார் ஃபைன் பண்ணலாம். F2 வெக்டார் என்ன அப்படின்னா F2 வேல்யூ இன்ட்டு யூனிட் வெக்டார் ஃபார் ஏபி, ஏலேருந்து பிக்கு ட்ரா பண்ண போகிற யூனிட் வெக்டார். ஸோ யூனிட் வெக்டார் ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் வெக்டார் டிவைட் பை டிஸ்டன்ஸ், மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வெக்டார். ஸோ லாம்டா ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் ஏபி டிவைட் பை வேல்யூ ஆஃப் ஆர் ஆஃப் ஏபி, அதுதான், சரிங்களா? ஸோ ஏ பிங்கிற பாயிண்ட் இடத்துல இருக்குது, தென் ஏங்கிற பாயிண்ட் இடத்துல இருக்குது. இந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் தான் என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா F2 ஆக்ட் ஆகுது. வேல்யூ என்ன அப்படின்னா 80 நியூட்டன். ஸோ ஏயோட கோஎஃபிஷியன்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கோஆர்டினேட் 4.0.4. பியோட கோஆர்டினேட் என்ன பார்த்தோம் அப்படின்னா 0.8.2.
ஸோ இதை பாயிண்ட் நம்பர் ஒன் அண்ட் பாயிண்ட் நம்பர் டூன்னு வச்சுக்கலாம். அதாவது எந்த பாயிண்ட்ல இருந்து, இங்க ஃப்ரம், இதுதான் டூ. ஃப்ரம் பாயிண்ட ஒன்னு வச்சுக்கணும், போய் சேர்ற பாயிண்ட் டூ பாயிண்ட், இங்க இருந்து ஆரம்பிச்சுதானே ஃபோர்ஸ் அங்க போகுது. ஸோ இதை ஒன்னு வச்சுக்கணும், இதை டூன்னு வச்சுக்கணும். அப்படி வச்சோம் அப்படின்னா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன், இது என்ன அப்படின்னா எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூ. சரிங்களா, இப்போ நான் ஆர் வெக்டார் ஃபைன் பண்றேன். ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஐ பிளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஜே பிளஸ் ஜெட் டூ மைனஸ் ஜெட் ஒன் கே. ஸோ இதை வேல்யூ பார்த்தா அப்படின்னா எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் போட்டா அப்படின்னா எக்ஸ் டூ வேல்யூ வந்து என்ன அப்படின்னா ஜீரோ, எக்ஸ் ஒன் வேல்யூ வந்து ஃபோர். ஸோ ஜீரோ மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஐ பிளஸ் ஒய் டூ வேல்யூ எயிட்டு, ஒய் ஒன் வேல்யூ ஜீரோ. ஸோ எயிட் மைனஸ் ஜீரோ இன்ட்டு ஜே பிளஸ் இசட்டோட வேல்யூ, இசட் டூ வந்து டூ, இசட் ஒன் ஒன் என்ன அப்படின்னா ஃபோர். ஸோ டூ மைனஸ் ஃபோர் இன்ட்டு கே. இதை வெக்டாரை கன்வெர்ட் பண்ண அப்படின்னா மைனஸ் ஃபோர் ஐ பிளஸ் எயிட் ஜே மைனஸ் டூ கே. இதுதான் என்ன அப்படின்னா என்னோட டிஸ்டன்ஸ் வெக்டார் வேல்யூ. ஸோ நவ் லாம்டா வெக்டார் பார்த்தேன் அப்படின்னா லாம்டா வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் வெக்டார் டிவைட் பை டிஸ்டன்ஸோட வேல்யூ. டிஸ்டன்ஸ் வெக்டார் என்ன வருது அப்படின்னா மைனஸ் ஃபோர் ஐ பிளஸ் எயிட் ஜே மைனஸ் டூ கே. இதான் வந்து என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் வெக்டார் டிவைட் பை டிஸ்டன்ஸ் போட்டேன் அப்படின்னா ஐயோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர், ஸோ மைனஸ் ஃபோர் ஸ்கொயர் பிளஸ் ஜேயோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பிளஸ் கேயோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர். அதுக்கு ரூட் போட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து டிஸ்டன்ஸோட மேக்னிட்யூட். இதை வேல்யூ போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா லாம்டா போடும்போது மைனஸ் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ஒன் ஃபைவ் ஐ வெக்டார் பிளஸ் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஜே வெக்டார் மைனஸ் செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் செவன் கே வெக்டார். இதை சால்வ் பண்ணி நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் எனக்கு வந்து லாம்டா வெக்டார். ஸோ நவ் எஃப் டூ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எஃப் டூ இன்ட்டு லாம்டா வெக்டார். ஸோ எஃப் டூவோட வேல்யூ சம்மில் கொடுத்துருக்காங்க எயிட்டி நியூட்டன் அப்படின்னு. ஸோ எயிட்டி நியூட்டன் இன்ட்டு லாம்டா வெக்டார், இந்த வெக்டாரோட வேல்யூ அப்படியே போட்டுருணும். இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா எஃப் டூ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, சாரி இதுதான் வந்து ஆக்சுவலாக எஃப் டூ வெக்டார். சரிங்களா, எஃப் டூ இன்ட்டு லாம்டா. லாம்டா வெக்டார் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா லாம்டா வெக்டாருக்கு வந்து நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா, இது வந்து ஃபைனல் ஆன்சர், நாட் தி லாம்டா வெக்டார் ஆன்சர். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக லாம்டா வெக்டார் கிடைக்கும். லாம்டா வெக்டாருக்கு ஒரு வெக்டார் கிடைக்கும், அந்த வெக்டார் இன்ட்டு எஃப் டூ வேல்யூ எயிட்டி நியூட்டன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் வந்து ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா நாலு வெக்டாரும் கிடைச்சிச்சு. எஃப் ஒனுங்கிறது ஃபிஃப்டி ஐ, எஃப் த்ரீங்கிறது மைனஸ் நைன்டி ஜே, எஃப்ங்கிறது அன்னோன், எஃப் டூங்கிறது நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது எஃப் டூ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எஃப் டூ இன்ட்டு லாம்டா டூ வெக்டார். லாம்டா டூ வெக்டாருக்கு நான் வேல்யூ போடலை, நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. தென் அதோட எயிட்டி மல்டிப்ளை பண்ணிட்டீங்க, எயிட்டி இன்ட்டு லாம்டா டூ வெக்டார் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா இந்த ஃபைனல் ஆன்சர் கிடைக்குது. ஸோ இப்போ எனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா நாலு வெக்டாரும் கிடச்சிச்சு. இதெல்லாம் அப்படின்னா எஃப் ஒன் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி ஐ கமா எஃப் டூ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ஐ பிளஸ் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஜே மைனஸ் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் கே. தென் எஃப் த்ரீ வெக்டார் என்ன அப்படின்னா மைனஸ் நைன்டி ஜே அண்ட் எஃப் வெக்டார் என்ன அப்படின்னா எஃப்எக்ஸ் ஐ வெக்டார் பிளஸ் எஃப்ஒய் ஜே வெக்டார் பிளஸ் எஃப் இசட் கே வெக்டார். இதுதான் வந்து என்னோட நாலு வெக்டாரும். சரிங்களா, தென் ரிசல்டன்ட் வெக்டார் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன் ஜீரோ போடுறோம் அப்படின்னா எஃப்ங்கிற ஃபோர்ஸை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சிஸ்டம் என்ன ஆயிரும் அப்படின்னா ஈக்லிபிரியம் கண்டிஷனுக்கு மாறிடும். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் பிளஸ் எஃப் ஒன் வெக்டார் பிளஸ் எஃப் டூ வெக்டார் பிளஸ் எஃப் த்ரீ வெக்டார் சம்மேஷன் ஆஃப் ஆல் த வெக்டார். நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எஃப் வெக்டார், எஃப் வெக்டார் என்ன அப்படின்னா எஃப் எக்ஸ் ஐ பிளஸ் எஃப் ஒய் ஜே பிளஸ் எஃப் இசட் கே பிளஸ் எஃப் ஒன் வெக்டார் என்ன அப்படின்னா ஃபிஃப்டி ஐ, எஃப் டூ வெக்டார் என்ன அப்படின்னா லைக் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ஐ பிளஸ் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஜே மைனஸ் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் கே. இதான் என்ன அப்படின்னா எஃப் டூ வெக்டார்.
தென் எஃப் த்ரீ வெக்டார் என்ன அப்படின்னா மைனஸ் நைன்டி ஜே. சம்மேஷன் ஆஃப் ஆல் த வெக்டார்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ சம்மேஷன் ஆஃப் ஆல் த வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு கோஎஃபிஷியன் ஐயோட கோஎஃபிஷியன் மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தனியாக எடுக்கிறேன். சரிங்களா, ஐயோட கோஎஃபிஷியன் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னா எஃப் எக்ஸ்ங்கிறது ஐயோட கோஎஃபிஷியன், ஃபிஃப்டிங்கிறது ஐயோட கோஎஃபிஷியன், 34.9ங்கிறது ஐயோட கோஎஃபிஷியன். ஸோ ஐயோட கோஎஃபிஷியன் மட்டும் என்ன அப்படின்னா எஃப் எக்ஸ் பிளஸ் என்ன அப்படின்னா ஃபிஃப்டி பிளஸ் தேர்ட்டி மைனஸ் 34.9 இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ஜீரோ. சரிங்களா, இதே மாதிரி ஜேயோட கோஎஃபிஷியன் மட்டும் நான் எடுக்கிறேன். ஏன்னா இவன் டோட்டல் வெக்டாருமே உங்களுக்கு ஜீரோ தான் அப்படின்னா எல்லா ஐயோட கோஎஃபிஷியன் ஜேயோட கோஎஃபிஷியன் கேயோட கோஎஃபிஷியனும் ஜீரோ தான். ஜேயோட கோஎஃபிஷியன் இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா எஃப் ஒய் 69.8390. சரிங்களா, ஜேயோட கோஎஃபிஷியன் எஃப் ஒய் பிளஸ் 69.83 மைனஸ் 90 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அதே மாதிரி கேயோட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் அப்படின்னா எஃப் டூ மைனஸ் 17.5 அது மட்டும்தான். ஸோ சாரி எஃப் இசட் மைனஸ் 17.5 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த மூணு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது மூலமா உங்களுக்கு எஃப் எக்ஸ் வேல்யூ, எஃப் ஒய் வேல்யூ, எஃப் இசட் வேல்யூன்னு செய்யறோம் கிடைச்சிருவோம். எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா fx is equal to some value whatever எனக்கு என்ன வந்துச்சு மைனஸ் 15.085 நியூட்டன் வந்துச்சு fx. தென் fy என்ன வந்துச்சு அப்படின்னா fy வந்து 20.17 நியூட்டன். தென் fz என்ன வந்துச்சு அப்படின்னா 17.5 நியூட்டன். இதை எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா இதை சால்வ் பண்ணும்போது கிடைச்ச ஆன்சர். ஸோ இப்போ எஃப் வெக்டார் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு fx 15.085 பிளஸ் 20.17 j பிளஸ் 17.5 k இதான் வந்து என்ன அப்படின்னா எஃப் வெக்டார். ஸோ இதுக்கு மேக்னிடியூடு பார்த்தேன், எஃப் வெக்டாருக்கு மேக்னிடியூட் வேல்யூ பார்த்தேன் அப்படின்னா ரூட் ஆஃப் ஐயோட கோஎஃபிஷியன் ஸ்கொயர் அதாவது மைனஸ் 15.085 ஸ்கொயர் பிளஸ் 20.17 ஸ்கொயர் பிளஸ் 17.5 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 30.65 நியூட்டன். இதுதான் என்ன அப்படின்னா என்னோட அன்னோன் ஃபோர்ஸ் எஃப்ஓட வேல்யூ. ஸோ இது வந்து மேக்னிடியூட். சரிங்களா, டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் என்ன அப்படின்னா எந்த ஆங்கிளில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா மூணு ஆக்சிஸ்க்கும் ஆங்கிள் இருக்கு. தீட்டா ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் ஆக்சிஸ் கூட ஆங்கிள், தீட்டா ஆஃப் ஒய்யா ஒய் ஆக்சிஸ்க்கான ஆங்கிள், தீட்டா ஆஃப் இசட் அப்படின்னா இசட் ஆக்சிஸ்க்கான ஆங்கிள். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா தீட்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப், தீட்டா ஒய் என்ன அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஒய் டிவைடட் பை எஃப், தீட்டா இசட் என்ன அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் இசட் டிவைடட் பை. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தீட்டா எக்ஸ் வேல்யூ, தீட்டா ஒய் வேல்யூ, தீட்டா இசட் வேல்யூ கிடைச்சிடும். எஃப் எக்ஸ் அப்படின்னா 15.85, எஃப்ங்கிறது 30.65, அதே மாதிரி எஃப் ஒய்ங்கிறது 20.17, எஃப்னா 30.65, தென் எஃப் இசட் அப்படின்னா 17.17, எஃப்னா 30.65. சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா தீட்டா எக்ஸ் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா 119.4 டிகிரி வந்துச்சு, தீட்டா ஒய் என்ன வந்துச்சுன்னா 48.84 டிகிரி வந்துச்சு, அண்ட் தென் தீட்டா இசட் 50.5.27 டிகிரி வந்துச்சு. ஸோ இதான் வந்து டைரக்ஷன் ஆஃப் தி அன்னோன் ஃபோர்ஸ் அலாங் வித் எக்ஸ் ஆக்சிஸ், வித் ஒய் ஆக்சிஸ் அண்ட் வித் இசட் ஆக்சிஸ். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு த்ரீ டைமென்ஷனில் வெக்டார் அப்ரோச் பண்ணணும். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா கோஆர்டினேட் என்ன, நமக்கு ஏங்கிற பாயிண்ட் இருந்துச்சு பிங்கிற பாயிண்ட் இருந்துச்சு, அது கோஆர்டினேட் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது ஃபோர்ஸ் வெக்டார் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத பார்த்தோம். எனக்கு மொத்தம் நாலு ஃபோர்ஸ் இருக்குது, நாலு ஃபோர்ஸோட வெக்டாரையும் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கண்டுபிடிச்சிக்கிட்டேன். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரிசல்டன்ட் வெக்டார்னா என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஆல் த வெக்டார்ஸ், எல்லா வெக்டாரையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் பண்ணுறேன், அதுதான் என்னோட ரிசல்டன்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்படின்னா ஐயோட கோஎஃபிஷியன்ட், ஜேயோட கோஎஃபிஷியன், கேயோட கோஎஃபிஷியன்ட் எல்லாமே ஈக்குவல் டு ஜீரோ. இதை சால்வ் பண்ணுறது மூலமாக எனக்கு எஃப் எக்ஸ் வேல்யூ, எஃப் ஒய் வேல்யூ, எஃப் இசட் வேல்யூ கிடச்சிது. கிடைச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எஃப்ஓட வேல்யூ கண்டுபிடிச்சேன், தென் டைரக்ஷனோட வேல்யூ கண்டுபிடிச்சேன். ஓகே,
This is how we can solve the problem of three-dimensional in equilibrium of particles by using vector approach. Thank you.